வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பால்ய நண்பன் செல்வராஜை பார்த்து 5 வருடம் இருக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். கல்லூரியில் எனக்கு ரொம்ப நெருக்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். முகவரி சீட்டை காட்டி ஒருவரிடம் விசாரித்தேன். பக்கத்து சந்தை காட்டினார். நல்ல வேளை, செல்வராஜ் வீட்டில் இருந்தான். ஆர்வத்தோடு வந்து கைகளை பற்றி கொண்டான். மிகவும் இளைத்திருந்தான். அந்த காலத்தில் ஹீரோ மாதிரி கம்பீரமாக இருப்பான். ஏண்டா இப்படி இழைத்து போய்விட்டாய் என்று வேதனையோடு கேட்டேன். தண்ணி அடிச்சு உடம்பை கெடுத்துக்கிட்டார். தண்ணி அடித்தாலே நெஞ்சுவலி வருது, இருந்தாலும் கேட்க மாட்டேன் என்கிறார். அவன் மனைவி வருத்தத்தோடு சொன்னாள், செல்வராஜ் ஏண்டா இப்படி மாறிட்ட, கேட்கவே வருத்தமாக இருக்கு, தயவு செய்து இனிமேலாவது தண்ணி அடிப்பதை நிறுத்திடு. நான் தண்ணி அடிக்காம பின் யார் அடிப்பது? உன் வீடு மாதிரி இங்கு மோட்டாராக வச்சிருக்கு, பட்டனை அழுத்தினா தண்ணி கொட்டுவதற்கு. அவ ஹார்ட் பேஷண்ட், குழாயை பிடிச்சு 2 அடி அடித்தாலே நெஞ்சை பிடிச்சுப்பா, அதனால் நானே அடிக்கிறேன். நீ விஷயம் புரியாமல் அட்வைஸ் பண்ணாதே, வெட்கமாக போய்விட்டது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி.